ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் தொலைக்காட்சி இன்றைய செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அம்பாறை கேரதீவு அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய வேடந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு இன்று கேரதீவு மகாவிஷ்ணு ஆலயத்திலிருந்து பாட்குட பவனி இடம்பெற்றது. அம்பாறை கேரதீவு அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய வேடந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு இன்று கேரதீவு மகாவிஷ்ணு ஆலயத்திலிருந்து பிரதம குரு தியாகராஜ குருக்களின் பூஜை நிகழ்வுகளுடன் மக்களின் நல்வாழ்வு அருள் வேண்டி அம்மன் பக்தர்களின் பாட்குட பவனி நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த இரு வேடங்களாக நாட்டில் ஏற்பட்ட தொற்று நோய் தொடர்பாக ஆலய திருவிழாக்கள் மட்டுப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இம்முறை அதிக அளவிலான அம்மன் பக்தர்கள் வெளியிடங்களில் இருந்து பாட்குட பவனியில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய தலைவர் ராதநாதனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆலய பூஜை நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. கடந்த 22/6/2022 அன்று கடல் நீர் எடுத்து திருக்கதவு திறத்தலுடன் 10 நாட்கள் திருவிழா இடம்பெற்று எதிர்வரும் முதலாம் திகதி அன்று தீமிதிப்புடன் நிறைவு பெறவுள்ளது. உலக நன்மைக்காக பிரான்சில் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றுள்ளது. இயற்கை வளமும் செல்வ செழிப்பும் கொண்ட பிரான்ஸ் நாட்டில் உலக நன்மைக்காக சர்வமத பிரார்த்தனை ஒவ்வொரு வேடமும் ஜூன் மாதம் நடைபெற்று வருகின்றது. இவ்வேடம் 10வது ஆண்டை முன்னிட்டு உலக நன்மைக்காக ருத்ர பாராயணம் நடைபெற்றது. தமிழகம், லண்டன், பாரிஸ் மற்றும் யூனியன் நாடுகளில் இருந்து சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரான்ஸ் நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமய சமூக சேவையாற்றி வருகின்ற முனைவர் பாரிசோ ராஜராஜேஸ்வரி அம்மையாரின் ஏற்பாட்டில் இந்திய பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ டாக்டர் கே பிச்சை சிவாச்சாரியாரின் வழிகாட்டுதலில் பிரான்ஸ் பாரிஸ் ஷெல் அருள்மிகு முருகன் திருக்கோயில் தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சிவாமரத்னம் சிவஸ்ரீ ரா தணிகைநாதன் சிவாச்சாரியார், லண்டன் ஸ்ரீ முருகன் கோயில் அர்ச்சகர் சிவஸ்ரீ கணேஷ் குருக்களின் ஏற்பாட்டில் இந்தியா, லண்டன், அயர்லாந்து, பாரிஸ் போன்ற நாடுகளில் இருந்து சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். நிகழ்வில் அனைத்து மத குருமார்களும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்வாளர் ஸ்ரீ செல்வக்கதிர்காம சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று நடைபெற்றது. நேற்று காலை விநாயகர் வழிபாட்டுடன் கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகி நடைபெற்றது. யாகசாலை வழிபாடுகள், விசட பூஜைகள் இடம்பெற்று கும்பவீதி வேலம் இடம்பெற்றது. தொடர்ந்து தூபி அபிஷேகம், மூலவர் அபிஷேகம் இடம்பெற்று பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெற்று தச தரிசனமும் இடம்பெற்றது. சிவஸ்ரீ தியாக மயூரகிரி குருக்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கும்பாபிஷேக மகத்துவம் என்னும் விடயத்தில் வர்ணனை தெய்வீக பேருரையினை வர்ணனை கலாநிதி மதுரகவி கார எம்பி அருளானந்தன் ஆசிரியர் நிகழ்த்தினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் வாணிப்பாய் வடக்கு அருள்மிகு பெரிய தம்பிரன் ஆலய பொங்கல் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மாணிப்பாய் வடக்கு அருள்மிகு பெரியதம்பிரான் ஆலய பொங்கல் விழா சுபகிருத வேடம் ஆணி மாதம் 11ஆம் நாள் நாளை சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது. பகல் 11 மணிகளில் பரணி நட்சத்திரமும் சித்தாமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த வேளையில் அபிஷேகம் இடம்பெற்று நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றமும் விளக்கு வைத்தலும் இடம்பெறவுள்ளது. 1/7/2022 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெரிய கோயில் பூஜை இடம்பெற்று தொடர்ந்து சாடியடி கோயிலில் 6 மணிக்கு வலந்து பானை வைக்கும் நிகழ்வு இடம்பெறும். 2/7/2022 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சாடியடி கோயில் பூஜையை தொடர்ந்து கண்ணுறு தெளித்தல் நிகழ்வு இடம்பெறும். 8 மணிக்கு பண்டமெடுத்தல் நிகழ்வு சாடியடி கோயிலில் இருந்து புறப்பட்டு வீதி உலாவரும் காட்சி இடம்பெற்று ஆலயத்தை வந்தடையும். 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு புண்ணியதானம் ஆரம்பமாகி தொடர்ந்து விநாயகர் பெரிய தம்பிரான் வளர்ந்து பானை பொங்கல் வைபவம் ஆரம்பித்து வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து பக்த அடியவர்களின் விசேட பொங்கல் வைபவம் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு விநாயகர் பூஜை ஆரம்பமாகி பொங்கல் பூஜைகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.